பல்லடம் செமிப்பாளையம் ஊராட்சி மன்றத்தில் முன்னாள் வார்டு உறுப்பினர் ஊராட்சி நிர்வாகத்தின் வரவு செலவு கணக்குகளை கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செம்மிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஷீலா புண்ணியமூர்த்தி என்பவர் இருந்து வருகிறார். இதனிடையே கடந்த சில வருடங்களாகவே இந்த ஊராட்சி மன்றத்தில் கிராம சபா கூட்டம் நடத்தப்படவில்லை என்றும் ஊராட்சி நிர்வாகத்தின் கணக்கு வரவு செலவு விவரங்களை தலைவர் தெரிவிப்பது இல்லை என்றும் கூறி செம்மிப்பாளையம் ஊராட்சியின் முன்னாள் வார்டு உறுப்பினரான வேணுகோபால் என்பவர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நுழைவு வாயிலில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பல்லடம் போலீசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் வார்டு உறுப்பினர் வேணுகோபாலிடம் விசாரணை நடத்தினர். மேலும் ஊராட்சித் தலைவர் ஷீலா புண்ணியமூர்த்தியை தொடர்பு கொண்ட போலீசார் இதுகுறித்து விசாரித்தபோது அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தற்போது ஓய்வில் இருப்பதாகவும் ஒருவார காலத்தில் வரவு செலவு விவரங்களை பொதுமக்கள் பார்வைக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைப்பதாக உறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த தகவலை போலீசார் தர்ணாவில் ஈடுபட்டிருந்த வேணுகோபாலிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.